வணக்கம் வியூவர்ஸ், ஃபைன் தமிழா யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் விஜயகுமார் பேசுகிறேன். திருச்சிக்கு பெருமை சேர்த்த தமிழ் காதலர் KAP விஸ்வநாதம் அவர்களை பற்றிய வீடியோ தான். அவரது பிறந்த வீடு நந்தவனம் பள்ளி, பார்க்க வேண்டிய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி நகரின் மார்க்கெட் அருகில் மணியக்கார தெருவில் 100 ஆண்டுகள் பழமையான மணிவாசகர் இல்லத்தில்தான் KAP விஸ்வநாதம் அவர்கள் பிறந்தார். KAP விஸ்வநாதம் அவர்கள் தந்தை பெரியண்ணன் பிள்ளை, தாய் சுப்பம்மாள் அவர்களுக்கு 16வது மகனாக பிறந்தார். 11/11/1899 11 மணிக்கு 11 நிமிடத்தில் பிறந்தார். KAP விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் பரவலாக முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவார்கள். தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் பாடுபட்டார். இவர் எழுதியுள்ள நூல்கள் தமிழ் வளர்ச்சித்துறையால் 2008 நாட்டுடைமையாக்கப்பட்டது. பரிவு தொகையாக ₹10 லட்சம் வழங்கப்பட்டது. மருத்துவ படிப்பில் சேர சமஸ்கிருதம் தேவை என்ற விதியை நீதி கட்சியால் நீக்கப்பட்டது. எளிய மக்களுக்கு மருத்துவ கல்லூரிக்கு நுழைய காரணமாக இருந்தவர் KAP விஸ்வநாதம் பிள்ளை அவர்களாகும். 1997 திருச்சியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு KAP விஸ்வநாதம் பெயர் என்று மருத்துவக் கல்லூரி என்று பெயர் வைத்தார் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள். 1956 டிசம்பர் 17 திருச்சி தேவர் மன்றத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தமிழ் காவலர் எனும் பட்டத்தை அன்றைய அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் TM நாராயணசாமியால் திருச்சி தமிழ் சங்கத்தில் சார்பில் வழங்கப்பட்டது. 1965 மதுரையில் நடைபெற்ற சித்த மருத்துவ மாநாட்டில் சித்த மருத்துவ சிகாமணி விருது வழங்கப்பட்டது. 1975 தமிழ்நாட்டு நல்வழி நிலையம் சார்பில் வள்ளுவவேல் எனும் விருது வழங்கியது. இவரது நினைவில் ₹5 தபால் தலை இந்திய தபால் துறை சார்பில் வெளியிடப்பட்டது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது KAP விஸ்வநாதம் அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு, அதாவது திருச்சி மார்க்கெட் பகுதியில் உள்ள மணியக்கார தெருவில் உள்ள அவரது வீடு இது. எதிர்ப்பு போரில் முதல் இந்தி எதிர்ப்பு போரில் தந்தை பெரியாரோடும் தமிழ் அறிஞர்களோடும் கைகோர்த்து எதிர்த்து போராடினார் KAP விஸ்வநாதம் அவர்கள். 1965 இந்திய எதிர்ப்பு போரில் மக்களை தூண்டியதாக கூறி 2 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 95 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த KAP விஸ்வநாதம் அவர்களின் நந்தவனம்தான் இது.